கோமிங்கும் கிளைகள் கொண்ட அனுமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்கூலுக்கு எதிரிலேயே மளிகை கடையில் பாக்கெட் பாக்கெட்டாக பாட்டில் பாட்டிலாக கண்டுபிடிக்கப்பட்ட கள்ளச்சாராயம். சட்டமன்ற உறுப்பினரே நேரில் களத்தில் இறங்கி அதிரடி. சுமார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது எப்படி? பல உயிர்களை பலிவாங்கிய கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷசாராயம் விவகாரத்தை தொடர்ந்து தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல கள்ளச்சாராயம் தொடர்பான சோதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரான சம்பத் அவர்கள் அவங்களுடைய தொகுதி முழுக்க கள்ளச்சாராயம் விற்பனை செஞ்சாங்கன்னா உடனடியா தகவல் தெரிவிக்கணும்னு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. அதன்படியே வேல்ராம்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியில ஒரு மளிகை கடையில சாராயம் விற்கிறது மாதிரியான வீடியோ அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. சாலை பணிகளை ஆய்வு செய்ய போறதா சொல்லி சம்பத் அவர்கள் போலீஸ் மாரியம்மன் கோவில் தெருவுக்கு போயிருந்திருக்காங்க. அங்க இருந்த ஒரு வீட்டை ஒட்டி சின்ன மளிகை கடையில மஞ்சள் பைக்குள்ள பாக்கெட் பாக்கெட்டா சாராயம் இருந்ததை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. மளிகை கடையில மட்டும் இல்லாம அங்கங்க இருந்த சில வீடுகள்லயும் டூ வீலரோட சீட்டுக்கு அடியிலையும் பாட்டில் சாராயங்கள் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம சாராயம் அருந்தும் இடமும் அந்த இடத்துல இருந்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து சுமார் 50,000 மதிப்புள்ள கள்ள சாராய பாக்கெட்டுகளையும் பாட்டில்களையும் போலீசார் பறிமுதல் செஞ்சு சக்கரவர்த்தி மற்றும் அவங்களுடைய மகனான ராஜன் அவர்களை கைதும் செஞ்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் மேலையும் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்க நிலைமையில சாராயம் எப்படி விற்கப்பட்டுச்சு, எங்க இருந்து இங்க வந்துச்சு, யார் விற்பனை செஞ்சாங்கன்னு விசாரணை தீவிரப்படுத்தப்படும் எதிர்பார்க்கப்படுது. கிளைகள் கொண்ட அனுமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.